அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம யம்மியான கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி மசாலா பண்ணுறது எப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 சர்விங்ஸ்க்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்களும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 5 ஸ்பைசஸும் நீங்கள் லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, திக்காக இருக்கணும். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் அண்ட் கறி லீவ்ஸ் 1 பஞ்ச் எடுத்துக்கோங்க. கிங் சைஸ் ப்ரான் 250 கிராம்ஸ் இங்கே எடுத்திருக்கேன். ஆயில் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் அண்ட் ட்ரை ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே காட்டில் கடாய் நல்லா சூடானோட 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் 2 2 ஆட் பண்ணால் போதும் மினிமல் குவான்டிட்டினால். அண்ட் 1 சாப்ட் ஆனியனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ், கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீ ஃபுட் நல்லாயிருக்கும். அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வெந்த உடனே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். ஸோ நம்ம அடுத்தடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணுறோம் கிராஜுவலாக, இல்லாட்டி ஓவர் குக்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம அரிச்சு எடுத்து வச்சுருக்க மசாலா த திக் பேஸ்ட் இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு அடுத்த 1/2 கிளாஸ் to 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றலாம். நாங்கள் இங்கே 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கோம். 1 கிளாஸ் ஊற்றியே இது லாஸ்ட்டாக திக்காக தான் தெரியும். நம்ம ஸ்டார்டிங்லேயே கீரியை எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு உப்பு ரொம்ப கடுக்குன்னு இருக்க மாதிரி தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரான் 4 to 5 மினிட்ஸ் வெந்த உடனே நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்க வேண்டியதான். சுடு சாப்பாட்டில் இந்த கிரேவியை போட்டு அடித்தா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Do like, share, subscribe and thanks for watching.